ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணி எப்படி பாயசம் செய்யலான்னு பார்க்கலாம். சேமியா எடுத்துக்கோங்க. அதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாயசம் செய்கிறது. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் நம்ம முந்திரி பருப்பு, திராட்சைலாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருவோம். சேமியா வந்து லைட் ப்ரௌன் வர வரைக்கும், ரொம்ப ப்ரௌனாக எடுத்துகிட்டு வேணாம், கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் அந்த வறுத்த மாதிரி எடுத்துடுங்க. இப்போ நான் ஒரு கிளாஸ் மில்க் ஊற்றி அதை நல்லா காய்ச்சிக்கிறேன். அதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு, உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்குதோ. இப்போ நம்ம கண்டென்ஸ் மில்க்கையும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா கொதிக்க விடணும். அந்த ரோஸ்டட் வறுத்து வச்ச சேமியா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மில்கில் போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுறோம். ரொம்ப டெலிஷியஸான பாயசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் ரொம்ப திக்காக டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சைலாம் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி அண்ட் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட். கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணி நீங்களும் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you very much for watching this video.